இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு உண்மையான சம்பவத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஊழல் மலங்கி கிடக்கு இந்தியால தான் கார்பரேட் கம்பெனி நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியுது நல்லா காசு பார்க்க முடியுதுன்னு இல்லை அமெரிக்காலையும் இப்ப இந்தியால என்ன நிலைமையோ அதே நிலைமை இருந்திருக்கு இதையெல்லாம் அவங்களும் பாத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட தவறுகள்ல இருந்து படிப்பனைய கத்துக்கிட்டு திருந்தி போய்கிட்டு இருந்தாங்க இந்தியால தவறுகள் நடக்கும் படிப்பினை கிடைக்கும் ஆனாலும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ தான் அதுக்கப்புறம் எருவு மாட்டு மேல மலைபஞ்சாப்ல அப்படியே நம்மளோட இந்திய தேசம் போய்கிட்டு இருக்கும் ரீசென்ட் டேஸ்ல ஏதோ ஒரு விதமான ஒரு மாற்றம் தெரியுது இந்த மாற்றம் இந்திய தேசத்துக்கு ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்தா சந்தோஷம் தான் ரைட் இப்ப நம்ம பார்க்க போற படம் பெயின் ஹர்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த படம் தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்கிறாரில்ல அவரை தான் முதல் காமிக்கிறாங்க அவர் ஏதோ ஒரு டெஸ்டிமோனி மாதிரி யார்கிட்டயே பேசிட்டு இருக்கிறார் இந்த உலகத்துல நான் யார வேணாலும் மன்னிப்பேன் ஆனா நம்ம படத்தோட ஹீரோயினை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு பேசிட்டு இருக்காங்க இன்னொரு வயசான பாட்டிமா ஹீரோனை பத்தி தான் அவங்களும் பேசுறாங்க ஆனா நம்ம ஹீரோயின் இந்த பாட்டிமாவோட பொண்ணு என்னப்பா ஹீரோயின் ஹீரோயின் பேசுற ஹீரோயினை காட்ட மாட்டேங்கிறீன்னு கேட்டா அவங்க ஒரு பார்ல அரை டான்ஸ் ஆடிட்டு ஏதோ காசு பாத்துட்டு இருக்காங்க கேப்டனை காப்பாத்துறதுக்கு இப்படிதான் அவங்களால சம்பாதிக்க முடியும் போல தெரியுது அங்க பார்ல சாப்பிடத்தான் நம்ம கேப்டன் வந்திருப்பாப்ல அங்க ரெண்டு பேரும் யதார்த்தமா பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் பொண்ணு பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது வருஷத்துக்கு எழுபது எண்பது லட்சம் வரைக்கும் கூடிய ஒரு அருமையான ஒரு கம்பெனில தான் நான் வேலை பார்க்கறேன் என்ன கம்பெனி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி செஞ்சுகிட்டு இருக்கு ஆனா பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனி தான் வாய்ப்பு இருந்தா வா என் கம்பெனில நல்ல வேலை பாரு காசு சம்பாதி அப்படின்னு போதையில இவர் ஏதோ வளரிப்பார் அவங்களும் ஏதோ கேட்டிருப்பாங்க அந்த பக்கம் ஹீரோயினோட பொண்ணு இன்னும் ரெண்டு பேரை ஹெட் மாஸ்டர் உட்காந்து சம காட்சி காட்டுறாங்க சஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க

போற வழியில புல்லா பார்த்தா அந்த தீனால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரி ஹீரோயினோட பொண்ணும் சரி எங்க தங்கியிருக்காங்கன்னா தன் அக்காவோட கராசு ஏரியால பழைய ஐட்டங்களை எடுத்து வைப்பாங்க இல்லையா அந்த இடத்துலதான் தங்கியிருக்காங்க வேற இவங்களுக்கு இடமில்ல வீடு இல்ல எதுவும் இல்ல அக்கா தான் அதுவும் சரக்கு வைக்கிற இடத்துலதான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அக்கா கிட்டையும் கடை வாங்கியிருப்பா கடனையும் குடுக்கல வட்டியும் காசை பத்தி பேச ஆரம்பிக்க பிரச்சனை வருது சரி ஹீரோயினோட அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களும் இதே கராஜில தான் அந்த சரக்குகளுக்கு மத்தியில தான் தங்கி இருக்கிறாங்க பணமேட்டத்துல கொஞ்சம் முன்ன பண்ண பேசி விட்டு

ராத்திரி படுக்கிறாங்க இந்தாங்க எங்களோட கிஃப்ட் சொல்லிட்டு அவங்க காதல மாற்ற பஞ்சு மாதிரி ஏதோ கொடுக்குறாங்க இது இதுக்குன்னு கேட்டுட்டு தான் போவாங்க போய் ராத்திரி தூங்கும் தான் தெரியும் பயங்கர சத்தம் இறைச்சல் பொண்ணோட காதை முடிப்பாங்க பொண்ணாவது நிம்மதியா தூங்கட்டும் நினைப்பாங்க அப்புறம் அந்த காது கிடைக்கிறதுக்கு பஞ்சு கொடுத்தாங்கல்ல அதை வச்சு அடைச்சு ஏதோ பொண்ணை நல்லபடியா தூங்க வைக்கிறாங்க பட் இவங்களுக்கு தூக்கம் இல்ல காதல எந்திரிச்சா அடுத்த பஞ்சாயத்து டீ கட்டல காரை கடங்காரங்க தூட்டு போயாச்சு இப்ப காரும் இல்ல நாலு நாளைக்கு ஹோட்டலுக்கு வேணா காசு கட்டலாம் அடுத்த நாள் காசு இல்லைன்னா இன்னும் துரத்தி விட்டுருவாங்க தெருவுல தான் போய் படுக்கணும் என்ன பண்றது ராத்திரி பேசிட்டு இருந்தாலும் நம்ம கேப்டன் அவருக்கு போன

லேப்டாப்ல ரெசியூமே மாத்தி எடுத்து பிரிண்ட் பண்ணி கூப்பிட்டு போய் முதலாளி கிட்ட காமிக்கிறார் முதலாளி கிட்ட இவங்க போனதுமே பின்னாடி இருக்கிற போட்டோவை பார்த்து இந்த போட்டோல இருக்கிறது உங்க மனைவியா அப்படின்னு கேட்க முதலாளி மனைவியை பத்தி பேச ஆரம்பிக்க குடும்ப குட்டியை பத்தி பேசிய முதலாளி எதுவும் மெடிக்கல் டேர்ம் ரிலேட்டிவா கேள்வி கேட்காம நம்ம ஹீரோயும் சமாளிச்சிடறாங்க அவரும் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிடுறாரு ரெசியூமே கூட பாக்கல வேலை கிடைச்சிருச்சு ஒரு ரீசனபிள் சம்பளம் பொலப்ப ஓட்டுற ரேஞ்சுக்கு ஒரு சம்பளம் ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்துக்குள்ள இவங்களோட மருந்து ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட வச்சு ஒரு டாக்டர் மூலமா எழுதி ஒரு பேஷண்ட் கிட்ட அந்த மருந்து போய் சேரணும் ஒரு வாரம் ஒரு டாக்டர் அவர் எழுதி கொடுக்க போற ஒரே மருந்து சீட்டு இவங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஆடர் இதுதான் இவங்களோட வேலையை ஊர்ஜிதப்படுத்தும் அங்கேயே இன்னொருத்தவர் நம்ம கேப்டன விட கொஞ்சம் மேல உயர் அதிகாரி ஓ சீஃப் லெவல் அவருக்கு இவங்களை கண்டாலே பிடிக்கல எப்படி இவங்களை துரத்து வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆனா வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அந்த போர்ஸ் அவர்கிட்ட இருக்கார் இந்த பக்கம் இந்த சவாலுக்கு ஓகே வேணு கேட்க ஹீரோயினும் சார் ஒத்துக்குறாங்க தான் கம்பெனி கம்பெனியில விற்கிற அந்த ப்ராடக்ட் பத்தி எல்லாமே வீடியோ பிரசன்டேஷன் அது எதுன்னு இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து பிரசன்டேஷன் எல்லாம் பார்த்து நிறைய கத்துக்கிறாங்க ஹீரோயின் அப்புறம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போனோம் முதல் தடவை போறதுக்கு நம்ம கேப்டனும் கூட வர இதோ கொஞ்சம் வயசானவரா இருக்காரு இவர் தான் டாக்டர் டாக்டர் போய் அவங்களோட மருந்து பத்தி மூணு நிமிஷத்துல வலிய குறைக்கணும் என்னென்னமோ பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க பேசி பாக்குறாங்க கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க ஆனா அதே சமயம் மார்க்கெட்ல ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தி வர நல்லா மாடனா ட்ரெஸ் பண்ணிட்டு கையில ஒரு சின்ன கிஃப்டோட வந்து டாக்டரை கட்டி முத்தம் கொடுத்துட்டு வாங்க நாம உள்ள போய் பேசுவோம் உள்ள போய் பேசுறாங்க இப்படி எல்லாம் வந்தா நம்ம ஹீரோயினால எப்படி போல போட்ட முடியும் ஒன்னும் வேலைக்கால அடுத்த ஹாஸ்பிடலுக்கு போனா அங்கேயும் வேலைக்கால அதுக்கு அடுத்த ஹாஸ்பிடல்ல டாக்டரையே பார்க்க முடியல ரிசப்ஷன்ல இருந்தே விரட்டி விட்டுறாங்க அடுத்த ஒரு ஹாஸ்பிடலுக்கு போனோம் தான் பொண்ணு ஆல்ரெடி

ரவுண்ட் சேப்ல சேர்ந்திருக்கு போனும் ஒன் அர்ஜென்ட் ஒரு ஆறு மாசம் டைம் இருக்கு ஆறு மாசத்துக்கு அப்புறமும் ஒண்ணு முன்னேற்றம் இல்லையா ஆப்ரேஷன் பண்றாப்ல இருக்கும் இந்த ஏஜ் அட்டன் பண்ணாங்க லேடிஸ் எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணும்போது போது ஆட்டோமேட்டிக்கா கூட இது சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சுறாரு ஆப்ரேஷன் எல்லாம் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகாது போல ஏன்னா மூக்குள்ள விட்டு மூளைக்குள்ள இருக்கிற அந்த கட்டிய சிலந்தியுடைய வள மாதிரி ஒண்ணு வச்சு அப்படி கரைச்சு விடுவாங்க ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி சரி சரி காத்துட்டு இருக்காங்க ஹீரோயின் ஆனா முடிஞ்ச வரை பொண்ணை கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க பொண்ண நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கோங்க நைட்டு ஒரு நிம்மதியான தூக்க வேணும்னு சொல்லிடுறாரு டாக்டர் இப்ப இருக்கிற அந்த ஹோட்டல்ல எப்படி நிம்மதியா தூங்க முடியும்

ஆர்டர் கிடைக்குமான்னு பார்த்தாங்க ஒண்ணு கிடைக்கல இப்ப வந்து டாக்டர் பேசிட்டு அந்த டப்பாவை நான் எடுத்துட்டு போறேன் சொல்லிட்டு உள்ள போறாங்க டப்பாவை அவங்க எடுத்துட்டு இருக்கிற சமயம் இங்க ஒரு பேஷண்டோ பேஷண்டோட பொண்டாட்டி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத கேக்குறாங்க கேன்சர் வியாதிதான் தான் வழியில துடிச்சுட்டு இருக்கிறார் அவர் வாழ்க்கையே விளந்துகிட்டு இருக்கிறார் எவ்வளவோ மருந்து கொடுத்து பாத்துட்டீங்க ஒன்னு வேலைக்காலன்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்ட ஏன் டாக்டர் இந்த பேஷண்ட்டுக்கு எங்க மருந்து கொடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க கூடாது பாவம் இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொண்டாட்டி வந்துடுறாங்க என்ன ஏதோ பேசிட்டு இருக்கீங்க ஏன்ட்ட சொல்ல மாட்டேங்கலான்னு அவங்க கேட்க இந்த மாதிரி புதுசா மார்க்கெட்டுக்கு ஒரு ட்ரக் வந்திருக்கு ஒரு மருந்து வந்திருக்கு மூணு நிமிஷத்துல வந்து பெயின குறைக்குமா அப்படின்னு சொல்ல சரி டாக்டர் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் இந்த மருந்த கொடுங்க மருந்து சீட்டுல எழுதி கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சொல்ல டாக்டரும் சரினு ஒத்துக்கிட்டு மருந்து எழுதி கொடுக்குறாரு அவ்வளவு ஈஸியா டாக்டர் எழுதி கொடுத்துறாரா என்ன ஏதோ ஒரு ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கா நிறைய டாக்டர்ஸ்க்கு நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம வெளிநாட்டுல நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு பேசி டாக்டர் கையும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு மருந்து சீட்டும் எழுதியாச்சு அந்த மருந்தை பயன்படுத்தின மனுஷன் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க அந்த மருந்த பயன்படுத்தின பிறகு அவர் வாழ்க்கையே மாறி போச்சு தான் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாரு சந்தோஷமா வாழ்றாரு அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் ஆபீஸ் எவ்வளவு

எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிக்க கொஞ்சம் உள்ள போக ஆரம்பிக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வெளியில இருந்தவங்க எல்லாம் உள்ள வந்து பாடு ஜோரா நடக்குது ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம் செம சக்சஸ் அந்த இடத்துல அதோட முடிச்சிருக்கலாம் நம்ம கேப்டன் என்ன பண்றாரு சார் ஏதோ எங்களால முடிஞ்சது சார் இன்சென்டிவ் கொடுக்குறாரு இங்க மருந்து எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் உண்டு அப்படின்னு கமிஷன் கொடுக்குறாரு எப்படி நம்ம ஹீரோயின் வித்தா பத்து பர்சன்டேஜோ அதே மாதிரி டாக்டருக்கும் பத்து பர்சன்டேஜ் இந்த மருந்து எழுதி கொடுத்தாலே அவர் சந்தோஷமா காசை வாங்கிக்கிறார் அபிஷியலா இவங்க கிட்ட ஆன் போர்டிங் டாக்டர்ஸா வந்துடுறாரு செம குஷி ஆயிட்டாங்க இவங்க அந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஹீரோயினோட பொண்ணு நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடி சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியா விளாண்டுகிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கேப்டன்

அதாவது கல்வி ஒரு தகுதியா அவங்க பாக்கல அவங்களால திறமையா விக்க முடியுமா செல் பண்ண முடியுமா அதை மட்டும் தான் பாக்குறாங்க சில பேர் ரிசுமியில போய் சொல்லிட்டு வருவாங்க நம்ம ஹீரோயின் மாதிரி ஆனாலும் அவங்க கிட்ட விக்கக்கூடிய அந்த திறமை இருந்தா உடனே வேலை ஆனா எல்லா ஒரு கண்டிஷன் இருக்குல்ல ஒரு வாரத்துல ஒரு டாக்டர் கிட்ட ஒரு மருந்து சீட்டாவது எழுதி ஒரு ஆர்டராவது முடிக்கணும்னு அதனால கண்ணா வேலை கெடுக்கிறாங்க ஒன்னு ரெண்டு பொண்ணு வந்து விலை கூட ஒர்க் பண்ணிருக்கிற அவங்களையும் வேலை கெடுத்துக்கிறாங்க இன்னொருத்தன் ரொம்ப சிம்பிளா எங்க அப்பா டாக்டர் எனக்கு வேலை கொடுத்தேன்னா அவர் உங்க மருந்தை தாராளமா எழுதி கொடுக்குறதா சொல்ல உடனே வேலை வா 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 அப்படின்னு சேர்த்து வர்றாங்க இப்படி நிறைய பேரை வேலை கெடுத்து

ஒரு ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம் நடத்தினா என்ன நீங்க யோசிக்கலாம் மார்க்கெட்ல நம்ம ஹீரோயினோ எதிரி கம்பெனியுடைய இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த பிளாஷ் பேக் நமக்கு காட்டுறாங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம் ஒன்று நடத்திருக்காங்க அப்போ இவங்க கம்பெனியை சேர்ந்தவங்க கேன்சர் மருந்துக்கு தான் இவங்க மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதான் கேன்சரோட வழியை குறைக்கிறதுக்கு இவங்க கிட்ட மருந்து இருக்கு ஆனா அந்த மருந்தை எல்லா வலிக்கும் கொடுங்க அதனால கேன்சருக்கு வலி 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 தான் எல்லா வலிக்கும் கொடுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லா பேத்தையும் என்ன வழி வந்தாலும் எங்க மருந்து எழுதி கொடுங்கன்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கும்போது போது கையின் போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு மூணு வருஷத்துக்கு நீங்க இந்த மாதிரி மாதிரி ஸ்பீக்கிங் ப்ரோக்ராம் நடத்தக்கூடாதுன்னு தட விதிச்சிருக்கும் அதனால தான் அவங்களால இந்த ஸ்பீக்கிங் ப்ரோக்ராமோ டாக்டர்ஸ்களுக்கு இன்சென்டிவோ கொடுக்க முடியல இந்த பக்கம் ஓரளவு நல்லா காசு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் லக்ஸரியான ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இவங்க போய் செட்டில் ஆகிறாங்க பக்கத்துலேயே பார்த்தா பால்கனிலேருந்து கடல் தெரியும் அமல்ல அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா தான் பொண்ணோட நிம்மதியான தூக்கத்துக்காகத்தான் இப்படி எல்லாம் அவங்கள அரேஞ்ச் பண்றாங்க அந்த பக்கம் பொண்ணுக்காக அங்கேயே இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூல்லயும் இவங்க சீட்டு கேட்குறாங்க வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா செலவுனா அங்கே கொஞ்சம் கூட வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா செலவுனா ஸ்கூல்காரங்க நாற்பது லட்சம் கேக்குறாங்க ஏன்னா நாலு சீட்டுக்கு நாற்பது ஒரு பேர் கீழே நிக்கிறாங்களா கீரை சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல பே பண்ணிடுறேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூல்ல தான் பொண்ணு படிப்பான்னு இவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கல அந்த பக்கம் கீரையினோட அம்மா வராங்க எப்பவுமே இவங்க வந்தாங்கன்னா பூவாலேயே ஒரு பொக்கே மாதிரி வெடிம இருந்தால ஒரு கோபுரம் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணி கிஃப்டா கொடுக்குறது வழக்கம் அப்படித்தான் தான் பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க தன்னோட கம்பெனில வேலை பாக்குற அந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருப்பாங்கல்ல அவங்களோட நான் நல்லா தான் வேலை பாக்குறேன் எனக்கு நல்ல இன்சென்டிவ் வேணும் அப்படின்னு தான் பொண்ணுகிட்டே வந்து கேக்குறாங்க முதலாளி கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம்னு ஏதோ ஹீரோயின் சொல்லி சமாளிக்கிறேன் அந்த பக்கம் மேலதிகாரி சும்மா இல்லாம அடுத்த ஒரு ஸ்கெச்ச போட்டாங்க நம்ம ஹீரோயினோட பேக் என்ன எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கேன் அவங்க டிவர்ஸ் ஆயிருப்பாங்க இல்லையா பழைய போய் கூட விசாரிச்சிருப்பா அவர் சில மார்க் ஷீட் டாக்குமெண்ட் கம்பெனியுடைய முதலாளி அவர் பேர் போட்டு ஒரு கவர் வந்திருக்கு அந்த கவரை மேலதிகாரி ஓபன் பண்ணிருக்கா பண்ணி பார்த்தா இவங்க பள்ளி படிப்பு கூட சரியா முடிக்கல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்கன்னு நிறைய பேக்ரவுண்ட் தப்பு தப்பா இருக்கு ஆட்டக்காரி நல்லா அழுத்திருக்கும் மூணு மாசம் தந்தன அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வேற மெடிக்கல் கம்பெனில இவ வேலை பார்க்கல எல்லாமே இருந்த போய் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணா சரி முதலாளியதாவது

அதோட தரப்பு விழா அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்ட்டிசிபே பண்ணிருப்பாங்க அப்புறம் இவங்களோட பழைய இடத்தை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு கார்ப்பரேட் பில்டிங்ல வந்து செட்டில் ஆறாங்க ஆனா அங்கதான் முதலாளி கிட்ட இருந்து பிரச்சனை அவர் மாதிரி சைக்கோத்தரமா மாற ஆரம்பிக்கிறாரு பணம் பணம்னு பணமா சுத்த ஆரம்பிக்கிறார் என்ன பண்றாரு பாருங்க இவ்வளவு பெரிய இந்த ஃப்ளோரை மாப்பு போட்டு துடைக்கிறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு பல லட்சம் செலவாகுதான் ஏன் அப்ப விட்டு காசு இனிமே யாருமே செருப்பு போட்டுட்டு உள்ள சுத்தவே கூடாது எல்லா பேரும் செருப்பை கழட்டுங்கன்னு சொல்ல எல்லா பேரும் செருப்பை கழட்டிக்கிறாங்க இப்படி முதலாளி மாறுவார்னு யாரு எதிர்பார்க்கல அடுத்த ஒரு போர்டு மீட்டிங் போர்டு மீட்டிங்ல மிடில் லெவல்ல இன்னொருத்தவர் இருப்பான்ல அவன் இருக்கிறான் நம்ம ஹீரோயின் இருக்கிற

பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் ஒரு சேஃப்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன் சொல்லுவான் வேலையை விட்டு தள்ளிட்டானுங்க தூக்கிட்டானுங்க என்னதான் வேலை விட்டு போனாலும் அவனுக்கு இந்த ஈசா கம்பெனி ஷேர் கொஞ்சம் கிடைச்சிருக்கும் அவன் கம்பெனியில ரொம்ப நாளா வேலை பாக்குறான் ஒரு கம்பெனியில ஆறு மாசத்துக்கு மேல ஒரு ஆள் வேலை பார்த்து ஈசா அப்பும் கையில வச்சிருந்தாங்கன்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த பங்கு அவங்க கம்பெனி கொடுத்த அந்த பங்கை ஆறு மாச வேலைக்கு அப்புறம் விற்கலாம் ஆறு மாசத்துக்குள்ள பங்குகளை விற்க முடியாது வித்தான வேலையில அவனும் வாங்க மாட்டேன் இவன் ஆறு மாசத்துக்கு மேல வேலை பார்த்திருக்கான்ல ஐபி நல்ல சக்சஸா நல்ல ஷேரு கோடிஸ்வரர் ஒரு வாழ்க்கை நல்லா செட்டில் ஆயிட்டான் இன்னும் பயங்கரமான வளர்ச்சி இன்னும் பயங்கரமான ஆட்டம்னு சிறப்பா போய்கிட்டு இருக்கீங்க முதலாளி ஓவரா சாப்பிட்டிருப்பார் ஹீரோயினோட அம்மா ஓவரா சரக்கடிச்சிருப்பாங்க அது கொஞ்சம் உச்ச உச்சபட்சத்துக்கு போய் முதலாளி என்ன நிலைமையில வெளியில போறாருன்னு பாருங்க சத்தம் போடாம வெளியில போக பார்க்க என்ன சார் அப்படியே விட்டு போறீங்கன்னு அந்த அம்மா கேட்க ஒண்ணு இல்லம்மா உனக்கு தான் காபி எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு போய் சொல்லாப்ல அதெல்லாம் சும்மா சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார் ராத்திரி நல்லா போச்சு தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு முடிறாங்க அடுத்து பொண்ணுகிட்ட நடந்த மேட்டர் சொல்ல நீ எல்லாம் ஒரு தாயா பேய் அதுவும் இந்த மேட்டர் போய் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு அவ திட்டுவா ஜாலியா தான் திட்டுவா அப்புறம் ஒரு நாள் முதலாளி தான் வீட்டுக்கு இவங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போவாங்க அங்க செக்யூரிட்டிக்கு ஆட்கள் உள்ள போறவங்க கிட்ட போன எலக்ட்ரானிக்கிட்ட எலக்ட்ரானிக் எதையுமே வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாதா எல்லாத்தையும் வெளியில வாங்கிடுறாங்க செருப்பு போட்டுட்டு உள்ள வர செருப்பு இல்லாம தான் போறாங்க ஒரு ஜருக ஒரு கவரை கால்ல கட்டிக்கிட்டு அங்க காட்டுத்தனமா திட்டுறாரு அவர் வளர்ச்சி பத்தாது இன்னும் பெருசா நம்ம வளரணும் சாதிக்கணும் அப்படி இப்படின்னு சீன போடுறாரு ஏற்கனவே நம்ம ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிடல்ல மெடிக்கல் செலவு தான் பொண்ணுக்கு மெடிக்கல் செலவு ஒண்ணு இருக்குல்ல ஆபரேஷனுக்கு அது வந்து பல லட்சங்கள் தேரும் அவ்வளவு காசு கிட்ட இல்ல பாதி காசு தான் இருக்கு மீதி காசுக்கு தன்னோட பங்க வச்சுக்கிறீங்களா அத வச்சுக்கிட்டு கொடுங்கன்னு கேட்டா நீங்க ஆறு மாச வேலைக்கு அப்புறம் தாங்க அந்த பங்குக்கு வேல்யூ இருக்கு எங்களால அந்த பங்கை நம்பி கடன் கொடுக்க முடியாது இங்க வந்து பாத்தா முதலாளி வேற காட்டுக்கத்து கத்துறாரு

ஒரு மருந்தா வேலை செய்யும் கேன்சர் வியாதி அந்த வழியை தாண்டி வந்தவங்க அந்த கேன்சர் வியாதி இல்லாத சாதாரண ஆட்கள் அந்த மருந்து எடுத்தா அது ஒரு போத மாதிரி திரும்ப திரும்ப அது சாப்பிடணும் சொன்னோம் அதுக்கு அடிமை அடிமையாயிருவாங்க அடிக்ட் ஆயிருவாங்க எப்படி சரக்கு நம்ம ஊர் ஆட்கள் அடிக்ட் ஆயிருக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த மருந்து அடிக்ட் ஆயிடுவாங்க அப்படித்தான் கார் சேல் இருக்கிற மனுஷன் எப்படி கதறி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க அப்படியே போதையில உலரிகிட்டு இருப்பாரு எல்லாமே அறகுறையா தான் தெரியும் இப்படி ஓவர் டோஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சதுனாலேயே அவரோட பல்லெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் பொண்ணு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றா போல அத பாக்குறதுக்காக அம்மா போயிருப்பாங்க அப்போ ஆபீஸ் சம்பந்தமா ஒரு போன் கால் வரும் திரும்பி பார்த்தா பொண்ணுக்கு வலிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே வலிப்பு வருது ஓடி போய் புடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா ஏற்கனவே இருந்த அந்த கட்டி மாதிரி இருந்த ஷேப் ஆனா அது கேன்சர் கட்டி இல்ல அது இன்னும் பெருசாயிருச்சு உடனே ஆபரேஷன் பண்ணணும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஹீரோனிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல இருந்தாலும் பொண்ணு ஏதோ சமாளிச்சு ரெடி பண்றாங்க ஓ இதுக்கப்புறம் தாங்க அந்த நான் சொன்ன மேட்ரஸ் வருது தன்னோட பங்கை அரமான வைக்க போவாங்க ஆனா அவங்க ஒத்துக்கல அந்த பக்கம் அந்த முதல் ஆர்டர் கொடுத்த டாக்டர் அவர் ஷம குஷியா வந்துட்டு இருப்பார் வந்துட்டு இருக்கிறவரை திடீர்னு ஒரு அம்மா வந்து நங்குன்னு ஒரு மூஞ்சில ஒரு குத்து குத்து யாருன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரை வாங்கி சாப்பிட்டாப்ல மொட்டையா ஒரு பேஷண்ட் அவர்

பேர் மருந்து வாங்கிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் பேயா சுத்திட்டு இருக்காங்க தெரியாதனமா டாக்டர் பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வர அவர் அரசியப்பட்டிருக்காங்கன்ற மேட்டரை கேட்டு ஷாக் ஆறாங்க சுத்தி இருந்த பேஷண்ட் எல்லாம் எனக்கு அந்த மாத்திரை வேணும் மாத்திரை வேணும்னு பின்னாடி விரட்ட ஆரம்பிக்க இவ அப்படியே தெரிச்சு ஓடுறா அந்த மாத்திரை மேல இருக்கிற பிரச்சனை இன்னும் ரொம்ப பெருசா ஆயிடுச்சுங்கிறது அவளுக்கு தெரியுது அடுத்து மறுபடியும் முதலாளி கிட்ட பேசி பார்க்கறாங்க இந்த மாதிரி அந்த பங்கை நீங்க வாங்கிக்கங்களேன் அப்படின் அவர் என்ன வேலையை விட்டு போக பாக்குறியா பங்கு கொடுக்க பாக்குறியா அதெல்லாம் முடியாதுமா நல்லா உலமா கமிஷன்லயே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டயலாக தான் ஓடுறா இந்த மருந்தை சாப்பிட்டு செத்து போனவங்களோட லிஸ்ட்டை கூட டேட்டா பேஸ்ல இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க அந்த லிஸ்ட்ல இன்னொருத்தவங்க பேர் வருது யார் தெரியுமா நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தா இல்லையா அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு ஃபேமிலி இருந்துச்சு இல்ல அவரே இறந்து போயிட்டார் போல இந்த மருந்து சாப்பிட்டு ஓவர் டோஸ் அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதலா நாலு வார்த்தை பேசலாமேன்னு போறாங்க பக்கத்து வீட்டு அம்மாவை கட்டி பிடிச்சு அழுகிறாங்க ஆனா அவங்க ரொம்ப கோவத்தோடய இருக்கிறாங்க அவங்க கிஃப்டா கொடுத்த அந்த பெட்ஷீட் இருக்குல்ல அதை கொண்டு வந்து கொடுக்க அதையும் வாங்கிட்டு ஒரு வார்த்தை இவள திட்டவோ செய்யல ஆனா அதே சமயம் இவள மன்னிக்கவும் அவங்க தயாரா இல்ல அப்படியே போயிட்டாங்க அத நினைச்சு இவ கதறி கதறி அழுகிறா இதுக்கப்புறமும் நாம தப்பு பண்ணக்கூடாது நாம சரியான முடிவெடுக்கணும்னு யோசிச்சு தானே முன் வந்து போலீஸ் கிட்ட போறான் இப்படி தன்னோட கம்பெனியில நடக்கிற எல்லா மேட்டரையும் சொல்ல அவங்களே எல்லா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க டெஸ்ட் மணி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் இப்ப பண்றதுக்கு பேரு விசில் ப்ளோவர் ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்புக்கு உடந்தையாக இருந்தா கூட அத ஓப்பனா வெளியில சொல்லி வரணும் ஓபனா கவர்மெண்ட் கிட்டயோ போலீஸ் கிட்டயும் வந்து சொல்லணும் அப்படி சொல்றவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்படும் அவங்களுக்கு தண்டனை கம்மியா கொடுக்கப்படும் ஜெயில் தண்டனை இல்லாம நாங்க ஜட்ஜ் கிட்ட பேசி ஏதாவது உனக்கு பண்ணி கொடுக்குறோம் ஆனா எனக்கு இதெல்லாம் பத்தாது உன் முதலாளியா மாட்ட வைக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணும் ஆதாரத்தை ரெடி பண்ணு அப்பதான் ஒத்து போன டீல் போடணும் அப்படின்றாங்க அப்பதான் டீல் ஆனா முதலாளி ரொம்ப வரும் யாருக்கு இமெயில் அனுப்ப மாட்டேன் யாருக்கு இது சம்பந்தமா போன்ல பேச மாட்டேன் எந்தெந்த டாக்டருக்கு எவ்வளவு கமிஷன்

முதலாளிக்கு இது எதுவுமே தெரியாதுங்கிறாப்ல ஒரு டெஸ்ட் மணியில கொடுக்கணும் எழுதி கொடுக்கணும் இவனும் சரினு ஒத்துக்கிறா அப்புறம் இன்னொரு மிடில் லெவல்ல ஒருத்தவ இருப்பான்ல அவனையும் பிடிச்சி ஜெயில போட்டாங்க அவங்க அவங்கிட்டயும் டீல் பேசுறதுக்காக போலீஸ் வரும் ஆனா அதுக்கு முன்னாடி முதலாளியுடைய வக்கீல் முந்திக்கிறார் அவனும் இதுக்கும் முதலாளிக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறான் எல்லாரும் கஷ்டப்பட போறாங்க முதலாளி மட்டும் எஸ்கே பார்க்க போற இந்த பக்கம் பொண்ணுக்கு வலிப்பு வந்து ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் அங்க எங்க கடனை கடனை வாங்கி ஏற்கனவே ஒரு முக்காவாசி பணத்தை சேர்த்திருப்பா அந்த வாடகை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாள் அந்த வீட்டையும் காலி பண்ணி அட்வான்ஸை வாங்கி அப்படி எப்படி ரெடி பண்ணி ஒரு வழியா ஆபரேஷனை பண்ணிட்டாரு ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இவளுக்கு இனி ஒன்னும் பிரச்சனை

அம்மா கூட பேத்திய பாக்குறதுக்காக வந்துறாங்க அம்மாவும் பொண்ணு சமாதானம் ஆயிடுறாங்க பேத்திக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் இங்கேயும் கிஃப்டா அந்த கோபுரம் மாதிரி ஒன்னு கொண்டு வந்து வைப்பாங்க இதே மாதிரி முதலாளி வீட்டுல பாத்தமே ஏமா முதலாளி கிட்ட ஏதாவது நீ பேசியாமா இந்த போனு ஹின்ல அவர்கிட்ட ஏதாவது பேசிருக்கீங்களா போன் நம்பரை வாங்கிருக்கான்னு கேட்டா அந்தாலும் படு ஷேர் படி போன் நம்பர் எங்க கொடுத்தோம்னா டார்ச்சர் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர் கொடுக்கல ஆனா ஃபோன் நம்பருக்கு பதிலா நான் மெயில் ஐடி தான் யூஸ் பண்றேன்னு மெயில் ஐடி கொடுத்தா மெயில்ல நான் சாட் பண்ணேங்கறாங்க மெயில்ல சாட் பண்ணியா ஏதாவது முன்ன பண்ண பேசனியா அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணாரான்னு கேக்க எல்லாம் என் மெயில் ஐடில இருக்குடி நான் லாகின் பண்ணி தரேன்னு காமிக்கறாங்க பார்த்தா அதுல இவங்க எனக்கு இன்சென்டிவ் பத்தாது

போது அங்க நம்ம நெகோஷியேட் பண்ற பேச்சே கிடையாது நெகோஷியேட் நம்ம பண்ணவே மாட்டோம் குறைச்சு கொடுங்கன்னு கேட்க மாட்டோம் ஏன்னா மருந்து மேட்ர அப்படி நமக்கு அப்பாற்பட்ட இடத்துல வச்சு நம்மள பழக்கிட்டானுங்க அதை தாண்டி வரணும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் திருந்தணும் வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ